பெருமானா செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொல்லுகிறார், கெட்டடியானை அந்த ஜனாசாவிலே தூக்கி வைத்து நாமெல்லாம் சுமந்து செல்லுகிற பொழுது அந்த கெட்டடியான் சொல்லுவானா, ஓ மக்களே மக்களே, என்னை கொண்டு போய் அடக்கி விடாதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்கி விடாதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்கி விடாதீர்கள் என்று அந்த மனிதன் கூப்பாடு போடுவானா? அப்படியானால் எவ்வளவோ ஜனாசாவை தூக்கி சென்றோமே, நமக்கு ஏன் அந்த காது கேட்கவில்லை, அவருடைய புலம்புகள் ஏன் நமக்கு கேட்கவில்லை என்றால், நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள், அவர்கள் போடுகிற சப்தத்தை உங்களுக்கு உங்களுடைய காதுகளிலே விழ வேண்டும் என நானும் தெரியப்படுகிறேன். அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி பிரார்த்தனை செய்யலாம் என நான் நினைத்தேன், ஆனால் அவர்கள் போடுகிற சப்தத்தை நீங்கள் கேட்டால் நீங்கள் அந்த இடத்திலே நீங்கள் மூர்த்தியாக நீங்கள் மரணித்து விடுவீர்கள். அவ்வளவு அதிபயங்கரமான கோர சம்பவத்தை அந்த மனிதனுடைய அந்த ஓலமிடுதல் இருந்து என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்று நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அபரிதமான ஒரு சத்தையை கால்நடைகளுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஆடு மாடு கோழி இருக்கிறது, இவைகளுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதிபயங்கரமான ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதை பெருமானார் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த கெட்டடியான் ஜனாசாவை தூக்கி செல்கிற பொழுது அவன் விடுகிற அந்த ஓலத்தை இந்த பூமியில இருக்கிற மனிதன் ஜின்வர்க்கத்தினர்கள் அல்லாத இன்ன பிற உயிர் ஜீவராசிகள் காது கேட்கிறார். நாயகம் செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொன்னார்கள், ஒரு இடத்துல சொல்கிறார்கள், அதிகாலையின் பொழுது சேவல் கூவுவதை நீங்கள் கேட்டால் அல்லாஹுவை புகழுங்கள், ஏனென்றால் அந்த சேவல் அருள் செய்கிற மலைக்குமார்களை பார்த்து விட்டது. பெருமானா செல்லல்லாஹலை செல்லவர்கள் சொல்கிறார், கழுதைகளோ நாய்களோ ஓலம் விடுவதை கேட்டால் சைத்தானை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள், அவை சைத்தானை பார்த்து விட்டது என்று நாயகம் சொல்லல்லாஹலை செல்லமர்கள் சொல்லுகிறார். லாட்டூரில் பிரம்மாண்டமான பூகம்பம் நடந்தது, குஜராத்திலே பிரம்மாண்டமான பூகம்பம் நடந்தது. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், மனிதன் மரணிக்கப் போகிறான், மிகப்பெரிய நிலநடுக்கம் நடக்கப் போகிறது என்பதை மனிதன் புரிந்து கொள்ள முடியவில்லை, கால்நடைகள் புரிந்து கொண்டது என்று இன்றைய விஞ்ஞானிகள் குறிப்பிடுகிறார்கள். அதைத்தான் நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள், இந்த கெட்டடியான் மிக பிரம்மாண்டமான அடிப்படையிலே ஓடவிடுகிறானே, அதை மனிதர்களும் ஜின்வரத்திலும் தவிர இந்த உயிர் ஜீவராசிகள் எல்லாம் பாதுகாக்கிறது என்று நாயகம் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் மக்களே. ஆகவே அதற்குத்தான் அல்லாஹ் திரும்ப திரும்ப திருமறை குர்ஆனிலே சொன்னான், மரணத்தை மறந்து நடக்காதீர்கள், மரண தருவாயில் இப்படியெல்லாம் நீங்கள் புலம்புவீர்கள், நல்லடியார்கள் இப்படியெல்லாம் சிறந்த அந்தஸ்தை அவர்கள் பெறுவார்கள், என்னை மறந்து நடந்தால் உலகத்தில் நீங்கள் வெற்றி பெறலாம், என்னுடைய தூதரை நிராகரித்து நடந்தால் உலகத்திலே நீங்கள் வெற்றி பெறலாம், ஆனால் நீங்கள் எங்கே செல்ல போகிறீர்கள், வெறுமனே நீங்கள் எல்லாம் விட்டுவிடப்படுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்ப நச்சுக்கும் அன்னமாகும் இலைநாளா திருஜவோம், வீணுக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்படவில்லை, விளையாட்டுக்காக வேண்டி நீங்கள் படைக்கப்படவில்லை, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் தான் திரும்ப வரப்போகிறீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்னானே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கெட்டடியார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் உயிர்களை கைப்பற்றுகிற பொழுது இப்படி வித்தியாசப்படுத்துகிறார். ஆகவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யா அய்யுஹல் லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்கத்து காத்திஹி, இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது முஸ்லீமாக வாழ்வது முக்கியம் அல்ல, இந்த உலகத்திலே இபாதத்து செய்கிறோமே அது முக்கியம் அல்ல, மரணிக்கின்ற வரை அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும், மரணிக்கின்ற வரை இந்த இஸ்லாம் இந்த முஸ்லீமை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு நேர்வழி என்கிற ஹிதாயத்தை நீ தந்தால் மரணிக்கின்ற வரை அந்த நேர்வழியிலே நாங்கள் இருப்பதற்கு நீ கிருபை செய், உதவி செய். யா அல்லாஹ் ரஹ்மானே ரஹீமே, யா அய்யுஹல் லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமுத்துன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயந்து நடந்து கொள்ளுங்கள், மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறானே, அப்படி முஸ்லீமாகவே வாழ்ந்து முஸ்லீமாகவே மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அடக்கிய பிறகு அந்த கபருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய மரண தருவாயிலே நடந்த சம்பவத்தை விட பல மடங்கு அந்த கபருடைய வாழ்க்கையிலே கெட்டடியார்களுக்கும் நல்லடியார்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நடத்த காட்டவிருக்கிற நடக்க போகிற நடந்து கொண்டிருக்கிற அதிபயங்கரமான சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லீமாகவே வந்து முஸ்லீமாகவே நடக்கக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. பள்ளி வாயிலுடைய கட்டுமான பணிக்கு பொருளாதார உதவி செய்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.